தமிழக முதல்வர் அவருக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழக அரசு பொறுப்பேற்று ஓராண்டு காலம் ஆகின்றது. இந்த ஓராண்டு காலத்திலே தமிழக அரசின் செயல்பாடானது மிகச் சிறப்பாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், கடும் நிதி நெருக்கடியிலும் தமிழக அரசு மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ், அதே போன்று பள்ளி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை, கிட்டத்தட்ட 97,000 கோடி புதிய முதலீடு திட்டங்கள், இது போன்ற எண்ணற்ற பல நல்ல திட்டங்களை தமிழக அரசு செயல்முறைப்படுத்தி நல்லதொரு ஆட்சியை தமிழகத்திலே கொடுத்து வருகிறார்கள். அதற்கு முதற்கட்டமாக நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய தேசிய செட்டியார்கள் பேரவையின் சார்பாக தமிழக அரசுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல கடந்த 30ஆம் தேதி தேனி மாவட்டம் வருகை புரிந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களிடம் நாங்கள் கண்ணகி கோயில் சீரமைக்க வேண்டும் என்ற ஒரு பிரதான கோரிக்கையை மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் நாங்கள் வைத்திருந்தோம். அந்த கோரிக்கையை தொடர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கண்ணகி கோயில் உட்பட மேலும் ஒரு 4 கோயிலை உள்ளடக்கி 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கண்ணகி கோயிலுக்கு பாதை அமைப்பதற்கான சாத்திய கூறுகளை ஆய்வு செய்யக்கூடிய பணிகளை தொடங்கி அதி விரைவாக அந்த வேலை நடைபெற்று வருகிறது. முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் கண்ணகி கோயிலை சீரமைத்து அதை திறம்பட செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார். தீர்மானித்த பணியை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் செய்வது மனதிற்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. பாதைக்கான சாத்தியக்கூறை அரசு கண்டறிந்து தொடர்ந்து சிதலமடைந்து வரக்கூடிய கண்ணகி கோயிலை புனரமைப்பு செய்து அங்கே சமதளமாக இருக்கக்கூடிய 20 ஏக்கர் நிலத்திலே கண்ணகி கோயிலுக்கு மிகப்பெரிய அளவிலே ஒரு கோயிலை திருக்கோயிலை கட்டி பெரிய ஒரு கும்பாபிஷேகத்தை இந்து சமய அறநிலைத்துறை மூலமாக தமிழக அரசு நிச்சயமாக நடத்தும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவ்வாறு நடத்தும் பொழுது ஒட்டுமொத்த உலக தமிழர்கள் மனதில் நீங்கா இடத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இடம் பிடிப்பார். அதை முதல்வர் ஒருவரே சாதிக்க முடியும், நம்முடைய தமிழக முதல்வர் ஒருவரே சாதிக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கின்றேன்.